போராடிதான் ஜெயிச்சு வர தாய் தேசமும் பேச முடியல, மங்க இடமும் பேச முடியலன்னு வருத்தத்தோட தான் இருக்கிறேன். உன் உடம்புல கூட கெட்ட நீர் தான் இருக்குது. ஆசுபத்திரி மூலியம் மாத்திரம் மருந்து சாப்பிடாத, புரியுதா? நாலு திசையும் போனாலும் நாலு விதமா கூறுறாங்க, நீ வருத்தப்படாத. உனக்கு பொத்திர பாக்கி எல்லாம் இருக்குது. அவ மேல இருந்து காத்து ஜோடியாகப்பட்டது, ரெண்டு காத்து இருந்துச்சு, ரெண்டு காத்துல ஒரு காத்து ஆகப்பட்டது, அது விளங்கிருச்சு. இன்னொரு காத்துக்கு சம்மந்தப்பட்டது இருக்குது. கோயிலுக்குன்னு வரும்போது அது விளங்கிக்குது, வீட்டுக்கு போனாவே அது வருது. அதனால கோயிலுக்கு வந்து உருவாகாம நாட்டி போகணும்னு அவன் வந்து வைத்தியக்காரன் சுவைக்கின்னு இருக்கிறவன் இந்த இல்ல இடத்துக்கு வந்து அந்த மங்கையுடைய கண்ணை கூட கட்டி சுத்தமா தான் இருக்கிறான்னு சொல்ல வச்சுன்னு இருக்கிறான். அவளுக்கு வந்து உடம்புல இன்னொரு காத்துக்கு சம்மதப்பட்டது இருக்கிறதுனாலதான் கருவாகப்படுது தாங்கி இருக்குது. நான் நிலையா நிறுத்தி கொடுக்கறேன். இருக்கிற இடம் வந்து உனக்கு ஆதி ஆகாது. தொழிலும் சிக்கலு, எதிர்கால வாழ்க்கையும் சிக்கலு, குடும்பத்திலயும் அலைச்சல் ஏற்படுது. குடும்பத்துல தாய் ஒரு குணம், தவுக்கு ஒரு குணம், மங்கை ஒரு குணம், நீ ஒரு குணத்துல ஏற்படுது. உன்னுடைய தாய்க்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, நரம்புனாலும் பாதிப்பாப்படுது ஏற்படுது. ரெண்டு கண்டத்துல இருந்து நான் காப்பாத்தி தான் கொடுத்தேன். தவறி உழுவ வேண்டிய வாய்ப்பு உண்டு, நரம்புல பாதிப்பாப்படுது உண்டு. அந்த இடத்துல பம்போ சூனியமோ இல்லை. அவனா புடிவாதக்காரி அகராதிக்காரி உள்ளாளுக்கு சம்மதப்பட்டவோ தேவைப்பட்டா மட்டும்தான் பேசுவான், தேவலனா எடுத்துருந்து தான் பேசுவான். நீயா பார்த்துதான் வந்து விட்டு கொடுக்கணும். நீயா பார்த்து விட்டு கொடுத்து போனா எந்த ஒரு இடத்துலையும் ஏற்படாது. நீ வந்து சனிக்கிழமை நாள்ல எந்தத்தையும் குளிச்சுட்டு ஒரு துளசி வாயில் எடுத்து மெண்டும் முழுங்கு, வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு வேப்பம் கொழுந்து ஒண்ணு முழுங்கு, இது இரண்டுமே செய்ய. முடிஞ்ச திங்கக்கிழமை நாள்ல சிவனுக்கு உகந்தது வந்து வில்வன் தலை ஒரே கொழுந்து, அந்த சாரம் மட்டும் முழுங்கு. உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நான் நீ இதில் பண்ணி கொடுக்குறேன். இடம் விட்டு இடம் போலாமான்னு நினைக்கிறேன். நான் இடம் விட்டு இருக்கிற இடம் உனக்கு ஆதி ஆகாது. இடம் விட்டு இடம் போனாலும் சொந்த மண்ணுக்கு போனாலும் அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு விட்டு கொடுத்து போனாதான் எந்த இடத்துலயும் வராது. ஒரு எட்டு நாள் அந்த இடத்துல இருந்துட்டு பிறகு இடம் விட்டு இடம் கொஞ்சம் நாளைக்கு மாறிதான் இருக்கணும். ஆனா நிரந்தரமா அந்த இடத்துல இருக்கணும்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், பூச்சி குழப்பு ஏற்படும், ரத்த கண்ணீர் வடிக்கடி வாய்ப்பா உருவாகும். நான் மனசை மாத்தி கொடுக்குறேன். எந்த குறையும் இல்லாம நிரந்தரமா வாழ்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன். இந்த மங்கைக்கு மட்டும் அமாவாசை நாள்ல ஒரு நாள் இரவு நேரத்துல நின்று என்னுடைய இடத்துல சரியா 12 மணிக்கு 48 சுத்து நாகத்தம்மல சுத்தி 48 விளக்கு போட்டானா அந்த காத்து கருப்பாகப்பட்டது. நான் பசுமம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு 48 நாள்ல நான் நிறுத்தி கொடுக்குறேன். ஊசி மாத்திரை மூலத்துல வேண்டாடா மகனே. இப்போ வர சொல்லுங்கிறாங்க, எப்படி விட்டு போகலாமா? எப்படி சின்ன சின்ன பிரச்சனைக்கு வரும், விட்டு கொடு. விட்டு கொடுத்துட்டு அங்க நாளைக்கு நீங்க 10 நாளைக்கு இரு, கருவை நான் உருவாக்கி கொடுத்துறேன். நிறைஞ்சு அமாவாசை நாள் மட்டும் ஒரு நைட்டு என்னுடைய மண்ணில் தலை சாஞ்சி படுத்து 12 மணி இரவு கரெக்டா 12 மணிக்கு 48 விளக்கு போட்டு 48 சுத்து சுத்துனானா அவளுக்கு அவ உடம்புல இருக்கிற வினை தெரிவித்து 48 நாள்ல கருவை உருவாக்கி கொடுத்துறேன்டா.